ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, மோதி விளையாடு பாப்பா. பாரதியார் சொன்ன மாதிரி பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் வந்த அந்த குழந்தை அப்படி என்ன தான் செஞ்சிச்சு கேட்கலாமா? கண்டிப்பாக ஒரு ஒரு பெண் குழந்தைங்களும் கேட்க வேண்டிய கதை. மோதி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா என்ற பாரதியின் பாடலை தமிழ் மிஸ் அழகாக ராகத்துடன் பாடினார். அதை கோரஸாக அடியொற்றி பாடினர் மூன்றாம் வகுப்பு மாணவிகள். ஆனால் அதன் அர்த்தம் சில இடங்களில், ஏன் பல இடங்களில், புரியவில்லை அவர்களுக்கு. ஆயினும் மிஸ் பாட பாட அவர்களும் சேர்ந்து பாடினர். இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் குழந்தைகள் என்றாலும் தாய்மொழி தமிழ் என்பதால் சில வரிகள் புரிந்தன. தவறு செய்பவர்களை கண்டு பயப்படக்கூடாது என்று வலியுறுத்திவிட்டு, மற்ற வரிகளை நீங்கள் பெரியவளாகும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என மிஸ் வகுப்பறையிலிருந்து விடை பெற்றாள். ஆனால் அனன்யாவிற்கு நான் பெரியவராவது எப்போது என புரியவில்லை. வீடு வந்ததும் முதலில் அம்மாவிடம் அவள் கேட்ட கேள்வியே அதுதான். ஏம்மா, நான் எப்போ பெரியவளாவேன்? அம்மாவோ பதப்பதைத்தவாறு, ஏண்டி இந்த வயசில், என்ன அவசரம் அதுக்கு? இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, முதலில் யூனிஃபார்மை மாற்று என அவசரமாய் பேச்சை மாற்றினாள். அனன்யா, டான்ஸ் கிளாஸுக்கு நேரமாச்சு, வாமா சீக்கிரம் என்றார் பாட்டி. டான்ஸ் கிளாஸ் முடிந்து வீடு திரும்பும்போது பாட்டியிடம் அனன்யா, ஏன் பாட்டி தினமும் போகிற இந்த இடத்துக்கு எனக்கு வழி தெரியாதா, நீ ஏன் கூட வர என்று கேட்டாள். பாட்டியோ, குட்டிமா இப்போ எங்கள் காலம் மாதிரி இல்லை, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி வளர்க்கணுமா அதுதான் என்றார். அனன்யாவிற்கு புரிந்தும் புரியாதது போல் இருந்தது. வீட்டில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்த தாத்தா, இதென்ன கலிகாலம், இந்த காமு கொடூரன்கள் சின்னஞ்சிறு சிறுமிகளை கூட விட்டு வைக்கிறதில்லையா, எங்கே பார்த்தாலும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, வன்கொடுமை என்று பலவிதமாய் நியூஸில் சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களை நிற்க வச்சு சுட்டுத்தள்ளனும் என்றார். கூட இருந்த அப்பாவோ, என்னப்பா பண்ணுறது, பொருளாதார தேவைகளுக்காக பெண்களும் இந்த வீட்டை விட்டு அலுவலகம் அது இது என இரவு பகல் பாராமல் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு நேர்வதை கவனிக்கவோ கண்டுபிடிக்கவோ அவர்களுக்கு ஏது நேரம்? ஏதோ கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டியோடு வாழும் குழந்தைகள் இன்று வரம் பெற்றவராவர் என்றார். அது இருக்கட்டும்பா, பெண்கள் தாங்கள் கால்களில் நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, முதலில் தங்களை தாங்களே பாதுகாத்துக்க தெரியணும் அவங்களுக்கு. வெறும் பொருளாதார சுதந்திரம் மட்டும் பெண்களுக்கு முக்கியமில்லை. காந்தி சொன்ன மாதிரி ஒரு பெண் நடு இரவில் நகையணிந்து தனியே சென்று விட்டு உடலுக்கும் உடமைக்கும் எந்த பாதிப்புமின்றி வீடு திரும்பினாதால் இந்தியா உண்மையான சுதந்திரம் அடைந்ததாகும் என்று பெருமூச்சு விட்டார். அட, இவங்களுக்கு பயந்துக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க அனுப்பாமல் இருக்க முடியுமா? என் ஃப்ரெண்டு அனிதா தம் பொண்ணை தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள சேர்த்து விட்டுருக்கா, நம்ம அனன்யாவையும் இதில் சேர்க்கலாமா என்ற அம்மாவின் கருத்தை அனைவரும் ஆதரித்தனர். இப்போதெல்லாம் டான்ஸ் கிளாஸோடு அனன்யா தற்காப்பு கலை பயிற்சியும் எடுத்தாள். ஆனால் வீட்டுக்கு வந்த பின் அம்மாவிடம், ரொம்ப டயர்டாக இருக்குமா, இந்த புது கிளாஸ் வேணாமா என்றாள். ஆனால் அம்மாவோ, இல்லை குட்டிமா, அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்வேன், புரிஞ்சுக்கோ என்றாள். அன்று பள்ளி வேனில் சிறுமிகள் அனைவரும் ஓடி விளையாடு பாப்பா என்று கோரஸாக பாடியபடி வந்து கொண்டிருந்தனர். அன்று ஆயாமா வராததால் புதிதாக ஒரு அண்ணா குழந்தைகளை ஏற்றி இறக்கிவிட்டு கொண்டிருந்தார். அனன்யாதான் கடைசி பாப்பா என்று அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டவன், பாப்பா உன் பேர் என்ன, டிரைவர் என்ன, கொஞ்சம் மெதுவாக சுற்றி போங்க என்றான். பின் அவன் கைகளால் அனன்யாவை அணைத்து கொண்டு அவளின் அந்தரங்க பகுதிகளை தடவினான். அனன்யாவிற்கு யாரும் தன்னை இப்படி தீண்டியதில்லை என்ற உண்மை உரைக்க, நோ என அவள் கைகளை தட்டிவிட்டு முறைத்தாள். அவனோ, பாப்பா சாக்லேட் சாப்பிட்றியா என கொஞ்சம், எனக்கு வேணாம், பல்லுல பூச்சி வரும் என மறுத்தாள். ஜூஸ் குடிக்கிறியா என்றான். அனன்யாவோ, எனக்கு பாத்ரூம் போகணும், சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ என மறுத்தாள். வண்டி டிராஃபிக் சிக்னலில் நின்றது. அருகே ஒரு போலீஸ்காரர். இதுதான் தருணம் என உணர்ந்த அனன்யா சட்டென கண்ணீமைக்கும் நேரத்தில் அவனை தாக்கி ஒரு கடி கடித்தவள் விடுப்புடன் ஓடி சென்று வேன் கதவை திறந்து குதித்தாள். குடுகுடுவென ஓடி டிராஃபிக் போலீஸிடம், அங்கிள் இவங்க ஸ்கூல்லேருந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாமல் என்னை தப்பாக தொடுறாங்க என அழுதாள். வேனை மடக்கி நிறுத்திய காவலர் அனன்யாவிடம், நீ யார், எந்த ஸ்கூல், அப்பா அம்மா யார், வீட்டு விலாசம், ஃபோன் நம்பர் என்ன என பரிவாக விசாரித்தார். பின் அம்மா அப்பாவை அலுவலகத்திலிருந்து வரவைத்து அவர்களிடம் விஷயத்தை கூறியவர், சின்ன பொண்ணுன்னாலும் தைரியமாக வளர்த்துருக்கீங்க சார் என்றார். பின் குற்றவாளிகள் பக்கம் திரும்பி, மாப்பிள்ளைங்களா, மாமியார் வீட்டுக்கு போலாமா என்றார். தாய் தந்தையின்
கரம் பற்றி சென்ற அனன்யா சட்டென அவர்களின் கரங்களை உதறியவள் திரும்பி ஓடி வந்து அக்கயவர்களின் முகத்தில் தூ என துப்பினாள். பின், நான் பெரியவளானதும் உன்னை என்ன பண்றேன்னு பாரு என ஆங்காரமாய் கத்தினாள். அனன்யா, என்ன இது என அம்மா அவள் கையை பிடித்து தடுத்து அழைத்து செல்ல முற்பட, விடுமா என திமிரியவள், ஓடி விளையாடு பாப்பா, பாட்டில் பாரதியார் பாதகம் செய்பவர்களை கண்டால் நாம் பயம் கொள்ளக்கூடாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என பாடியிருக்கிறார். எங்கள் மிஸ் சொல்லி தந்திருக்காங்க அம்மா, தப்பு செஞ்சா இப்படி தான் செய்யணும்னு என ஆவேசமாக பேசினாள் அனன்யா. வயதுக்கு மீறிய அவள் பேச்சில் அம்மா உணர்ந்து கொண்டால் அனன்யா குட்டி பெரிய பெண்ணாகிவிட்டதை போலீஸ்காரரும் ஐயாவும் திகைத்து நின்றனர். இப்பெல்லாம் மறுப்பேதும் சொல்லாமல் தற்காப்பு கலையை வெகு சிரத்தையாக கற்று வருகிறாள் அனன்யா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்க எல்லாமே நிறைய தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் சாதிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இருந்தாலும் என்ன பையன், இப்போ கூட ரீசண்டாக பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய ஒரு சில நாயங்க கொன்றுருக்குறானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு பெருசாக என்ன தண்டனை கிடச்சிது? எதுவுமே இல்லை. என்றைக்கு நம்ம நாட்டில் இந்த மாதிரி தப்பு பண்ணுற நாயங்களுக்கு தண்டனை வந்து ரொம்ப பெரிய பெரிய அளவில் இருக்குதோ அன்னைக்கு தான் வந்து நம்ம நாட்டோட பெண்கள்லாம் சுதந்திரமாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டட்டா, பாய்.